ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றில் ஆச்சாரமும் ஆகாரமும் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே படிக்கிறேன். இது வந்து 633 பேஜிலேருந்து ஆரம்பிக்கிறது. அவனவன் தானே சமைத்து கொள்வதோடு சாப்பிடும்போது பிறரின் பரமாணு எதுவும் சேராமல் தனியாக சாப்பிடுவது ஸ்லாக்கியம். ஸ்வயம்பாக்கம் பண்ணிக்கொள்கிறவர்களே சாப்பிடும்பொழுது ஒருத்தருக்கு மேல் சேர்ந்தால் நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று ஒருத்தரை ஒருத்தர் கேட்டுக்கொண்டு நாக்கு சபலத்துக்கு இடம் கொடுக்க வேண்டி வரும். ஆகையால் தனித்தனியாக பண்ணிக்கொள்வதை தனித்தனியாகவே சாப்பிட்டு கொள்ள வேண்டும். சமத்துவம் சோசியலிசம் வேறு. சமத்துவமும் சோசியலிசம் வேறு துறைகளினால் ஏற்பட்டால் போதும். பொது சமையல் சமபந்தி என்று சீர்திருத்தம் பண்ணியதால் பிராணி இம்சைதான் ஜாஸ்தியாயிருக்கிறது. தலைமுறை தத்துவமாக மரக்கறி உணவையே கடைபிடித்த பலர் நான் வெஜிடேரியன்கள் ஆகியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு இந்த சீர்திருத்தம் தான் காரணம். பகு காலமாக நான் வெஜிடேரியன்களாகவே இருந்து வருகிற தேசங்களிலும் அங்கங்கே ஏதோ 10-20 பேர் கஷ்டப்பட்டு வெஜிடேரியன்ஸ்க்காக இருந்து கொண்டு வெஜிடேரியனிசத்தை பிரச்சாரப்படுத்த பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புதுசாக எதை ஏற்படுத்த முயல்கிறார்களோ அது ஏற்கனவே நம்மில் எத்தனையோ கோடி பேருக்கு பாரம்பரியமாக வந்திருந்தும் நாம் இருக்கிறதையும் அழித்து விட்டு லோகத்துக்கே வழிகாட்டியாக செய்கிற லாபத்தை நஷ்டப்படுத்தி சீர்திருத்தம் செய்கிறோம். மனுஷர்களாக பிறந்தவர்கள் தங்களுடைய ஸ்டேட்டஸ் அதாவது அந்தஸ்து என்கிறதை அதற்கு சம்பந்தமே இல்லாமல் சாப்பாட்டில் கொண்டு வந்து அதற்காக ஏற்படுத்துகிற சமத்துவத்துக்காக பசு பட்சிகளாக பிறந்த அநேக ஜந்துக்கள் உயிரே இழக்கும்படி பண்ணி வருகிறார்கள். காந்தியத்தில் இந்த சமத்துவம் அந்த அகிம்சை இரண்டுமே இருக்கின்றன என்கிறார்கள். தானே தன் சாப்பாட்டை தயாரித்துக் கொள்வதில் அநேக நல்ல பலன்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். அதிலே எதிர்பார்க்க முடியாத இன்னொரு பிரயோஜனத்தை சொல்கிறேன். வேத வித்தை வளரவும் வழி. வேத வித்யாபியாசமே ஸ்வயம்பாகத்தால் வளரும். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று தோன்றலாம். சொல்கிறேன், வடக்கே நான் போயிருக்கும் பொழுது பார்த்திருக்கிறேன். ஒரிசா, பெங்கால், யூபி முதல் இடங்களில் நம்மூர் மாதிரி வேத பாடசாலை என்றில்லாவிட்டாலும் சம்ஸ்கிருத பாடசாலை என்று இருக்கும். நம்மூரில் தமிழ்நாட்டில் மொத்தம் ஏதாவது 30-40 பாடசாலைகள் நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருக்குமா என்கிறதே சந்தேகமாயிருக்க, அங்கேயெல்லாம் இப்படிப்பட்ட சம்ஸ்கிருத பாடசாலைகள் நூற்று கணக்கில் இருந்தன. பாடசாலை என்பதை அங்கே டோல் என்பார்கள். இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பேக்வேர்டாக இருக்கும் என்று நாம் நினைக்கிற அசாமிலேயே சுமார் 200 டோல் இருக்கிறது என்று கவர்னர் சொன்னார். இதில் இன்னும் வேடிக்கை என்னவென்றால், நம் பாடசாலைகளுக்கு நிறைய மூலதனம் இருக்கிறார் போலவும் வடக்கத்தி பாடசாலைகளுக்கு கிடையாது. ஆச்சாரம் சம்பிரதாயம் என்பதிலெல்லாம் நாம் தான் ரொம்ப மேல் என்று நினைத்து கொண்டிருந்த போதிலும் நம் பக்கத்தில் நிறைய மூலதனம் இருந்தும் வேத பாடசாலைகள் தினக்கிரமேண க்ஷீணித்து போகிறதேன். வடக்கே இத்தனை டோல்கள் இப்படி நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருப்பதேன் என்று எனக்கு ரொம்ப நாள் புரியாமல் இருந்தது. அப்புறம்தான் அவர்களையே கேட்டதில் புரிந்தது. மூலதனம் இல்லை என்கிறீர்கள், இத்தனை மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டேன். மாணவர்கள் இருப்பதற்கு மூலதனம் என்னத்துக்கு என்று எதிர்கேள்வி கேட்டார்கள். ஃப்ரீயாக சாப்பாடாவது போட்டால்தானே வித்தியார்த்திகள் சேருவார்கள் என்று. ஆமாம், சாப்பாடு போட வேண்டியதுதான், அதற்கு மூலதனம் வைப்பானேன். கிரானக்கார பனியாவோ மார்வாரியோ இருக்கிறான். கிரானா என்றால் பலசரக்கு கடை. சம்ஸ்கிருதம் படிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பசங்கள் போய் கேட்டால் அவன் ஆட்டாமாவும் மக்கனும் கொடுத்து விடுகிறான். மக்கன் என்றால் வெண்ணெய். அந்தந்த மாணவனே அந்தந்த மாவை பிசைந்து தவாவில் போட்டு சுட்டு ரொட்டி பண்ணி தின்று கொள்கிறான். அவ்வளவுதானே, மக்கன் கிடைக்காவிட்டால் கூட சரி, அப்படியே நெய்யும் இல்லாமல் சுக்கான் ரொட்டியாக வாட்டி தின்று விடுவது எங்களுக்கு வழக்கம்தான். தவா கூட வேண்டும் என்பதில்லை. ரொட்டி மாவுருண்டையே கொஞ்சம் தட்டி அப்படியே சுள்ளியில் போட்டுவிட்டால் அது உப்பிக்கொண்டு வெந்துவிடும். அதை எடுத்து தின்பதும் வழக்கம்தான். கொஞ்சம் ஜாஸ்தி வசதி இருந்தால் பருப்பை வேக வைத்து ஒரு டாலம் பண்ணி கொண்டு விடுவோம். எத்தனையோ கிரானாக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கடைக்காரனும் ஒரு பையனுக்கு மாவு முதலானது கொடுக்க யோசிப்பதில்லை என்று ரொம்பவும் சிம்பிளாக சொல்லிவிட்டார்கள். இங்கே நம்மூரிலானால் வேத பாடசாலை வைக்கிறோம் என்றாலே உக்ரானம், வெங்கடப்பானை, வானலி, அண்டா, குண்டான், அரிசி மூட்டை, புளிப்பானை, அப்புறம் அஞ்சரை பெட்டி இத்தியாதி வேண்டியிருக்கின்றன. நிர்வாகம் பண்ண மணியக்காரன், காவலுக்கு ஆள், இதெல்லாம் வேற. எத்தனைதான் மூலதனம் இருந்தாலும்
இப்போது இருக்கிற இன்ஃப்ளேஷனிலும் விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருப்பதிலும் சாப்பாட்டு செலவுக்கே கட்டமாட்டேன் என்று ஆகிறது. அப்புறம்தானே வாத்தியார் சம்பளம், பசங்களுக்கு ஸ்டைபண்ட், இதெல்லாம் இந்த காரணத்தால் தான் பாடசாலைகளை மூட வேண்டியிருக்கிறது. அவர்கள் சொன்னதிலிருந்துதான் ஓஹோ தட்சிணத்தில் வேத வித்தியை க்ஷீணித்து போவதற்கே நம்முடைய அஞ்சரை பெட்டி சமையல்தான் காரணமா, நம்ம நாக்கு ருசிக்காகவா நம் மதத்தின் மேலான வேதத்தை அறுத்திருக்கிறோம் என்று தெரிந்தது. இத்தனை தினசு காரமும் புளிப்புமாக சாப்பிட்டாலே பிரம்மச்சாரியா இருக்க வேண்டியவனுக்கு நல்லதில்லை. நீயே சமைத்து சாப்பிட்டுக்கொள் என்றது விட்டுவிட்டால் அவன் இந்த அஞ்சரை பெட்டி ஆபீஸ் நடத்தவே மாட்டான். படிக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும் என்பதால் அவனாகவே வடக்கே சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு தினசு இரண்டு தினசு லேசான ஆகாரமாக சத்துவப்பிரதானமாக பிரதானமானதாக பண்ணி சாப்பிட்டு விட்டு திருப்தியாயிருந்து விடுவான். பாடசாலைக்கு பெரிய மூலதனம் வேண்டாம் என்றால் வேத வித்தியும் தன்னால் இப்பொழுது இருப்பதை விட நன்றாகவே வளரும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.